தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மிக அதிகமான கதிர்வீச்சு வெளிப்படுத்தும் செல்போன்களோட பட்டியல் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. இதை பற்றி தான் இந்த செய்தி தொகுப்பு. மிக அதிகமான கதிர்வீச்சை வெளிப்படுத்தி உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற செல்போன்களோட பட்டியலில் மிக பிரபல நிறுவனங்களோட தயாரிப்புகளும் இடம்பெற்றிருக்கிறது. பயன்பாட்டாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. செல்போன் கதிர்வீச்சு நடத்தப்பட்ட சோதனை குறித்து ஜெர்மனியோட ஃபெடரல் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜியாமி மற்றும் ஒன் பிளஸ் ஆகிய இரண்டு சீன ஸ்மார்ட் போன் தயாரிப்புகள் அதிக கதிர்வீச்சு கொண்டவைன்ற பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. அதில் ஜியாமி எம்ஐ A1 ஸ்மார்ட் போன் 1.75 வாட்ஸ் கதிரியக்கத்தை வெளியிட்டு முதலிடத்துலையும், ஒன் பிளஸ் 5T ஸ்மார்ட் போன் 1.68 வாட்ஸ் கதிரியக்கத்தை வெளியிட்டு இரண்டாம் இடத்தையும் பிடிச்சிருக்கு. இதை தொடர்ந்து ஜியாமி மைமேக்ஸ் 1.58 வாட்ஸ் கதிரியக்கத்தை வெளியிட்டு மூன்றாம் இடத்தையும், ஒன் பிளஸ் நிறுவனத்தோட 6T ஸ்மார்ட் போன் 1.55 வாட்ஸ் கதிரியக்கத்தை வெளியிட்டு நான்காம் இடத்தையும் பிடிச்சிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக HTC நிறுவனத்தோட U12 Live ஸ்மார்ட் போன் 1.48 வாட்ஸ் கதிரியக்கத்தை வெளியிட்டு ஐந்தாவது இடத்தையும், ஜியாமி நிறுவனத்தோட எம்ஐ மிக்ஸ் 3 ஸ்மார்ட் போன் 1.45 வாட்ஸ் கதிரியக்கத்தை வெளியிட்டு ஆறாவது இடத்தையும் பிடிச்சிருக்கு. அதே போல் பிரபல கூகுள் நிறுவனத்தோட பிக்சல் 3XL மற்றும் ஒன் பிளஸ் நிறுவனத்தோட ஒன் பிளஸ் 5 ஆகிய ஸ்மார்ட் போன்கள் 1.39 வாட்ஸ் கதிரியக்கத்தை வெளியிட்டு அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிருக்கிறதா அந்த ஆய்வறிக்கையில் தெரிய வந்திருக்கு. ஆப்பிள் நிறுவனத்தோட iPhone 7 மொபைல் 1.38 வாட்ஸ் கதிரியக்கத்தையும், சோனி எக்ஸ்பீரியா XZ காம்பேக்ட் மொபைல் ஃபோன் 1.36 வாட்ஸ் கதிரியக்கத்தையும் வெளியிட்டு பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்கான். மேலும் தகவலறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.